பிரதமர் மோடியின் புதிய காரில் இத்தனை சிறப்பம்சங்களா? பிரதமர் மோடி கடந்த 2000 குஜராத் முதலமைச்சராக பதவி வகித்த போது கொண்டு துளைக்காத மஹிந்திரா ஸ்கார்பியோ என்ற காரை பல ஆண்டுகளாக பயன்படுத்தி வந்தார். பின்னர் கடந்த 2014 அவர் இந்தியாவின் பிரதமரான பின் அதிக பாதுகாப்பு மிக்க BMW 7 சீரீஸ், லேண்ட் ரோவர் ரேஞ்ச், ரோவர் வோக், டொயோட்டா லேண்ட் குரூசர் ஆகிய கார்களை பயன்படுத்த தொடங்கினார். சமீபத்தில் டெல்லிக்கு வந்த ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினை சந்திக்க புதிய மெர்சிடஸ் மெபாக் S650 கார் காரில் மோடி வந்தார். கண்ணை கவரும் வகையில் இருந்த அந்த காரைத்தான் பிரதமர் மோடி சமீப நாட்களாக பயன்படுத்தி வருகிறார். இதன் சிறப்பம்சங்கள் குறித்து பிரதமர் அலுவலக வட்டாரங்கள் கூறுகையில், மோடி பயன்படுத்தும் கார் 6 லிட்டர் இரட்டை டர்போ என்ஜின் பொருத்தப்பட்டது. மணிக்கு 160 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் திறன் வாய்ந்தது. 2 மீட்டர் தூரத்திலிருந்து 15 கிலோ வெடிகுண்டு வீசினாலும் காரில் உள்ளவர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. விஷவாயு தாக்குதல் நடத்தினால் கூட காரில் பயணிப்பவர்கள் சுவாசிக்க தனி வழியில் ஆக்சிஜன் சப்ளை செய்யும் வசதி உள்ளது. AK-47 ரக துப்பாக்கி குண்டுகளால் துளைக்க முடியாத வலிமையான கண்ணாடிகள் காரில் பொருத்தப்பட்டுள்ளன. கார் மீது நேரடியாக வெடிகுண்டு வீசினாலும் உள்ளே இருப்போருக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாத வகையில் சிறப்பு வகை உலோகத்தால் இந்த கார் வடிவமைக்கப்பட்டுள்ளது. கார் டயர் பஞ்சர் ஆனாலும் வேகமாக ஓட்டிச் செல்ல முடியும். பிரதமருக்கு பாதுகாப்பு வழங்கும் சிறப்பு பாதுகாப்பு படையின் பரிந்துரைப்படி மேம்படுத்தப்பட்ட அம்சங்கள் பொருத்தப்பட்ட 2 கார்கள் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளன. ஒரு காரின் விலை 12 கோடி ரூபாய். ஒரு காரில் பிரதமர் மோடி செல்லும் போது மற்றொரு கார் அவருக்கு பாதுகாப்பாக செல்லும் என்று பிரதமர் அலுவலக பணியாளர்கள் தெரிவித்தனர்.